தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மாயீன். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத் إن المتقين في جنات وعيون. وقال النبي صلى الله عليه وسلم إذا سألتم الله الجنة فاسألوه الفردوس أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தாலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு சொர்க்கத்தின் படித்தரங்களும் அதன் அமல்களும். மொத்தம் எத்தனை சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு என்னென்ன அமல்கள் தேவை, ஒரு மாதம் முழுவதும் சொல்ல வேண்டிய தலைப்பு இன்றைக்கு ஒரு நாளில் சொல்ல வேண்டியிருக்கிறது. மொத்த சொர்க்கம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுவான், 8 சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், தாருசலாம், ஜன்னத்தே அதின், தாருல் குல், ஜன்னத்துல் மவா, தாருல் ஹைவான், மக்அதே சித்திக், ஜன்னத்து நஈம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 8 சொர்க்கத்தை படைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கள் எல்லாம் அலாதியான. இந்த 8 சொர்க்கத்திற்குள் யார் செல்வார்கள், ஒவ்வொரு சொர்க்கமும் யாரை ஆசைப்படுகிறது என்பதை குறித்து உங்களோடு சில செய்திகளை நான் பரிமாறப்போகிறேன். அன்புக்குரியவர்களே, யார் யார் எந்தெந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை நாமே முடிவு செய்து கொண்டு இங்கிருந்து செல்லலாம். ஒவ்வொரு சொர்க்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதாம், லிகுல்லி ஷைஇன் ஹைலா வஹைல தஈஷி, ஒவ்வொரு பொருளிலும் நுழைவதற்கு ஒரு தந்திரம் உண்டு, எனக்குள் நுழைவதற்கான தந்திரம், 4 செயல்கள் உள்ளவர்கள் எனக்குள் வருவார்கள் என்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எழுதப்பட்டிருக்கிறது. 4 செயல்பாடுகள் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு வருவார்கள். அதுல முதலாவதாக முத்தகை, தக்வா உள்ளவர், இரையச்சம் உள்ளவருக்கு இருக்கிற சொர்க்கம், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னத், இரையச்சம் உள்ளவர்கள் தக்வா உள்ளவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருப்பார்கள். இப்ப தக்வாண்டா என்ன? அல்லாஹுவை பயந்து அல் குர்ஆனின்படி அமல் செய்து குறைவானதை பொருந்தி மறுமைக்கான தயாரிப்பு யார் செய்கிறாரோ அவர்தான் முத்தகி. தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஜன்னத்தை வைத்திருக்கிறார். இரையச்சம் இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாம் நடக்கும். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தோழர்களோடு காட்டின் வழியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காட்டின் வழியாக பயணம் செய்கிற போது வழியிலே ஒரு சிங்கம் வருகிறது. நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்ட நம்ம நிலைமை அசிங்கம் ஆயிடும் இல்லையா? காட்டுக்குள்ள போகும்போது சிங்கம் வந்துச்சு, ரோட்ல போகும்போது சிங்கம் வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும்? அன்பிற்குரியவர்களே, உடன் வந்த தோழர்கள் எல்லாம் பயப்படுகிறார்கள், சிங்கம் வருகிறது எதிரில. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நேராக சென்றார்களாம், சிங்கத்தின் காதை பிடித்து முறுக்கினார்களாம். வாத்தியார் படிப்பு வராதால முடுக்கிற மாதிரி காதை பிடித்து முறுக்கி, மனிதர்கள் நடமாடுகிற பாதையிலே உனக்கு என்ன வேலை, சென்று விடுனாங்க. அது வழிபட்டது, சென்றது, வரலாறு பேசும். காரணம், அவர்களிடத்தில் இரையச்சம் இருந்தது. இந்த இரையச்சவாதிகள் இருக்கிற இடம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இரண்டாவது யார் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருப்பார்கள்?
அல் கண்ணா போதும் என்ற மனம் உள்ளவன். இவனுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிற இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டா பில்கேட்ஸ் கூட பிச்சைக்காரன் தான். போதும் என்ற மனம் யாருக்கு இருக்கிறதோ அவன்தான் பணக்காரன். பெருமானார் சொன்னார்கள், காபி பின் உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், காப் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றார்கள். நாயகமே சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்றார்கள். காப் இப்னு உஜ்ரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது கடினமான காரியமாயிற்று, இல்லை நாயகமே சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், குன் கண்ணான், போதும் என்ற மனதோடு நீ உலகத்தில் வாழ், சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய். போதும் என்ற மனம் யார் உலகத்திலே போதும் என்ற மனதோடு வாழுகிறார்களோ, பேராசை இல்லாமல் யார் வாழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். மூணாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் யார் இருப்பார்கள்? கைரு ஹாசிப், உலகத்திலே வாழுகிற போது போராமை இல்லாமல் வாழ்ந்தவர்கள். கண்டிப்பா மாமியா மருமகள்லாம் போக முடியாது இல்லையா? உலகத்திலே வாழுகிற போது யார் போராமை இல்லாமல் வாழ்ந்தார்கள்? இன்றைக்கு இல்லங்களிலிருந்து சமூகம் வரை பொறாமை, எங்கு பார்த்தாலும் பொறாமை இல்லையா? இந்த பொறாமைப்படாதவர்களுக்கு இறைவன் படைத்திருக்கிற சொர்க்கம். மறு உலகத்திலே, அந்த உலகத்திலே ஆலமுல் அருவாகிலே நடந்த முதல் பாவமும் பொறாமையால், இந்த பூமியிலே நடந்த முதல் பாவமும் பொறாமையால் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது பொறாமை கொண்டதால் தானே இப்லீஸ் சொர்க்கத்தில் இருக்கிற கனியை சாப்பிட சொன்னான். பொறாமையால் விளைந்ததுதான் முதல் பாவம். இந்த உலகத்திலே காபில் ஹாபிலை கொலை செய்ததற்கான காரணம் என்ன? பொறாமை இல்லையா? ஆணுமலைக்கு சிராத்துக்கு எப்பயுமே ஆண் ஒண்ணு பெண் ஒன்னு பிறக்கும், ஒரே சூழிலே ரெண்டு பிள்ளை பிறக்கும், அடுத்த சூழிலே ரெண்டு பிள்ளை. இந்த நேரத்திலே அவங்களுடைய சட்டம் என்னன்னா, இரண்டாவது பிறந்த ஆண் முதல் பிறந்த பெண்ணை கட்ட வேண்டும், முதல் பிறந்த ஆண் இரண்டாவது பிறந்த இரண்டாவது சூழிலே பிறந்த பெண்ணை கட்ட வேண்டும், இதுதான் சட்டம். ஆனால் இந்த காபில் அதற்கு ஒத்து வரவில்லை. பொறாமை கொண்டு தன்னுடைய இல்லையா சகோதரனை கொலை செய்தார் என்பது வரலாறு. பூமியிலே நடந்த முதல் பாவமும் பொறாமையால், வானத்திலே நடந்த முதல் பாவமும் பொறாமையால். இந்த யார் உலகத்திலே பொறாமை இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கிற சொர்க்கம் இருக்கிறதே, இந்த சொர்க்கத்திற்கு பேர் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நானாவது யார் இருப்பா? முஜாலசத்து அஹ்லில் கைர், நல்லோர்களின் தொடர்பில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் போர்க்களத்தில் இருக்கிறார்கள். ஒரு எதிரி பார்க்கிறார், பெருமானாரின் நடைமுறைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்தார், நேரா வந்தார், ஈமான் கொண்டார். எதிரி யூதன், நேரா வந்தார், ஈமான் கொள்ளுகிறார். பெருமானார் இடத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பெருமானார் வாளை எடுத்து கையிலே கொடுத்தார்கள், போய் போர் செய்யந்தார்கள். சென்றார், போர் செய்தார், இறந்து போனார், சகிதானார். அவரின் ஜனாதா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நேரம் தொழுததில்லை, ஒரு நோன்பு வைக்கல, வேற எந்த பரலான காரியமும் செய்யல, நேரா போருக்கு வந்தார், ஈமான் கொண்டார், கொஞ்ச நேரத்தில் மௌத்தாயிட்டார். உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு செல்வார் என்றார்கள். காரணம், நல்லோர்களின் தொடர்பு. ஒரு மனிதனுக்கு நல்லோரின் தொடர்பு கிடைத்துவிட்டால், நல்லோர்களின் தொடர்பை பெற்றவர்கள் இருக்கிற இடம் அன்பிற்குரியவர்களே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த நாலு பேர்கள் அன்புக்குரியவர்களை போகும்போது கேட்பேன், எந்தெந்த சொர்க்கத்தில் யாருன்னு கரெக்டா சொல்லணும். பட் இங்கேயே கேட்டுட்டு இல்லையா, அப்படி போறப்ப வேடச்சந்தூர்காரர் பஸ் பார்க்க போன மாதிரி ஆயிடக்கூடாது. பஸ் பார்க்க அனுப்பிச்சு விட, பஸ் எப்போ வரும், இப்பதான் போயிருக்குது வந்துடும் நாங்களாம், அதை இவர் இப்பதான் போயிருக்கு, இப்பதான் போயிருக்கு, இப்பதான் போயிருக்குன்னு நினைச்சு அப்படியே சொல்லிக்கிட்டே போறார். கடுமையான மழை பெஞ்சு அப்பதான் ஓஞ்சிருக்கு. ஒரு விவசாயி உட்கார்ந்து இருக்கிறான் பக்கத்தில், மழையே பெய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான், மழையே பெய்யக்கூடாது, விவசாயம்லாம் கருகி போயிருமேண்டு. இவன் பக்கத்தில் உட்கார்ந்து போனது வந்துடும், போனது வந்துடும், இப்பதான் போயிருக்குது, போனது வந்துடும், பஸ்ஸை நினைச்சு சொல்லிட்டு இருக்கிறான். விவசாயி ஓங்கி ஒரு அற விட்டான், உள்ளதும் போகணும்னு சொல்றா, மழையே பெய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், உள்ளதும் போகணும், உள்ளதும் போகணும்னு அதை மறந்துட்டு சொல்லிட்டே போனானா.
ஒருத்த ஒன்றரை கண்ணில் வந்திருக்கான், அவன் பக்கத்தில் போய் உள்ளதும் போகணும் உள்ளதும் போகணும். அவன் ஓங்கி ஒரு அறை விட்டு நல்லா தெரியுதுன்னு சொல்றா. நல்லா தெரியுது நல்லா தெரியுது. திருடர்கள் ரகசியமாக பொருளை பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் பக்கத்தில் போய் நல்லா தெரியுது நல்லா தெரியுதுன்னு அவன் ஓங்கி அறிஞ்சு ஒன்றும் தெரியலன்னு சொல்றா. வீட்டுக்குள்ள போய் நுழையும் போது ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியலன்னு. இன்னைக்கு நிறைய பேர் நிலை அப்படித்தான். இங்கிருந்து பயானை கேட்டுட்டு அப்படியே அங்க அங்க பேசிட்டு வீட்டுக்கு போய் என்ன பயானு, நல்லா இருந்துச்சு என்ன இருந்துச்சு ஒன்றும் தெரியல. அப்ப அவருக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும். அதனால அன்புக்குரியவர்களே, ஜன்னத்தில் பிரதோஷில யார் இருப்பார்கள் என்றால் தக்வா உள்ளவர்கள் இருப்பார்கள் இல்லையா, போதும் என்ற மனம் கொண்டவர்கள் இருப்பார்கள், பொறாமைப்படாதவர்கள் இருப்பார்கள், நல்லோர்களின் தொடர்பில் உள்ளவர்கள் இருப்பார்கள். இரண்டாவது சொர்க்கம் ஆக உயர்ந்த சொர்க்கத்திற்கு அடுத்து உள்ள சொர்க்கம். இந்த ரெண்டு சொர்க்கத்துக்கு இடையில உள்ள வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா, 900,000 மடங்கு பெரியது. தாரு சலாத்தை விட ஜன்னத்துல் பிரதோஷ் 900,000 மடங்கு பெரியது. ஒவ்வொரு சொர்க்கமும் அதை போல. அடுத்த சொர்க்கம் தாருசலாம். இந்த தாருசலாமில யார் இருப்பார்கள், மையம்சம் மாசிகுல் ஐதாம், யத்தீம்களை யார் பராமரிக்கிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். நம்முடைய இல்லங்களில் யத்தீம்கள் இருந்து அந்த யத்தீம்களை நல்ல முறையில் யார் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிற சொர்க்கம் தாருசலாம். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்கள் ஸைனப் பின்த் ஹுசைமா என்ற மனைவி இருந்தார்கள். அவங்க பெருமானாரோடு 8 மாதங்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் வீட்டில் 9 யத்தீம்கள் இருந்தார்கள். மதீனாவில் யாராவது யத்தீம்னா அவங்க கூட்டிட்டு வந்து வளர்ப்பார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு மனைவி. இன்றைக்கு நம் சமூகத்தில் இருக்கிற யத்தீம்களை இப்படி பார்த்திருக்கிறோமா, நம்முடைய உறவுக்காரர்கள் இருக்கிற யத்தீம்களை தன் பிள்ளையாக யார் வளர்க்கிறாரோ அவர் இருக்கிற இடம் தாருசலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் ஒரு வழக்கு வருகிறது. ஒரு யத்தீம் வந்து சொல்லுகிறார், அடுத்தவன் இடத்தை எனக்கு சொந்தமானதுன்னு சொல்றார். அடுத்தவரின் இடம் எனக்கு சொந்தமானது. பெருமானார் நீதமாக தீர்ப்பளிக்கிறார்கள், யத்தீமே இது உனக்கு சொந்தமல்ல, அவருக்கு கொடு. சொன்ன நாயகம் அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரரை அழைக்கிறார்கள். அழைத்து சொன்னார்கள், யத்தீம் ஆசைப்பட்டு விட்டார், அந்த யத்தீம் ஆசைப்பட்டு விட்டார், நீ அதை கொடு, அல்லாஹ் உனக்கு தருவான். முடியாதுன்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அபு தஹ்தா ரலியல்லாஹு வந்து சொன்னார்கள், அதை நான் வாங்கி கொடுக்கிறேன் நாயகமே என்று யத்தீமை அபு தஹ்தா வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த, அபு தஹ்தா நீ சொர்க்கத்தில் இருப்பாய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முதல் முதல்ல இந்த மஸ்ஜிது நபவி யாருக்குரிய இடம், சஹில் சுஹைல் என்ற ரெண்டு யத்தீமுக்குள்ள இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் மஸ்ஜிது நபவியை கட்டலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த ரெண்டு யத்தீம்களை கூப்பிடுகிறார்கள், நாயகமே தாராளமாக கட்டிக் கொள்ளுங்கள் நாயகமே, இந்த இடம் உங்களுக்கு அன்பளிப்பு நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், யத்தீம்களின் பொருளை நான் அன்பளிப்பாக வாங்க தயாராக இல்லை, உள்ள விலையை விட கூடுதல் கொடுத்து நான் வாங்குகிறேன் என்று வாங்கி பெருமானார் உருவாக்கினார்கள் என்பது வரலாறு. இரண்டாவது தாருசலாமில யார் இருப்பார்கள், முஅத்திஃபுல் அராமில், விதவைகளின் மீது யார் பாசம் கொள்ளுகிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். விதவைகளின் மீது நேசம் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம். இன்றைக்கு விதவைகளின் மீது, நம்ம உறவுகளில் இருக்கக்கூடிய விதவைகளின் மீது பாசம் செலுத்தக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம், அந்த காலம்ல காணாம போயிடுச்சு. அபு தஹ்தா வஃபாத் ஆகிறார்கள், உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா மட்டும் இருக்கிறார்கள். மாவியா ரலியல்லாஹு தஆலா பெண் கேட்கிறார்கள், உம்மு தஹ்தாவை நான் திருமணம் முடித்துக் கொள்கிறேன். உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அபு தஹ்தாவுக்கு பிறகு நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, வாழ்க்கை போது எனக்கு, வேறு யாரையும் நான் திருமணம் முடித்துக் கொள்ளவில்லை. ஆனால் கருமையான வறுமை, முதல் முதலில் உலகத்திலே முதல் முதலில் அவளைகளுக்கு, அராமில்கள் விதவைகளுக்கு மாதாந்திர ஊதியம் என்பதை ஏற்படுத்தியவர்கள் மாவியார் ரலியல்லாஹு தஆலா. முதல் ஊதியமாக செல்லுகிறது உம்மு தஹ்தா ரலியல்லாஹு தஆலாவுக்கு. பைத்துல் மால் அதை செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடுகிறார்கள். பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மூன்றாவது யார் தாருசலாமில் இருப்பார்கள், மையம் சி அலா ஹவாஇஜில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தேவைகளுக்கு எவன் உதவுகிறானோ. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அந்த கஷ்டப்படக்கூடியவருக்கு உண்மையில் யார் உதவுகிறார்களோ, உண்மையிலே அவர் தேவை உள்ளவராக இருக்கிறாரு, அவர் கஷ்டத்தை போய் யார் களைகிறார்களோ. இன்னைக்கு நம்ம ஜக்காத் பணத்தில் என்ன செய்யறோம் சொன்னாக்க, சில்லறை நோட்டா பிரிச்சு வச்சு இல்லையா, 100 ரூபாயா அடிச்சு எல்லாத்துக்கும் ஊருக்கே கொடுத்துறது. இதை விட சிறப்பு, நம் உறவுக்காரர்கள் இருக்கிற ஒருவரை தூக்கலாமே,
அவர் அடுத்த ஆண்டு ஜகாத் கொடுக்கிற அமைப்பை உருவாக்கலாமே. நல்ல உழைக்கிற ஆற்றல் இருக்கிறது, திறமை இருக்கிறது, வலி இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனிடத்தில் பொருளாதாரம் இல்லை, அவனை ஊக்கப்படுத்துவதற்கு என்ன வழி? உருவாக்கலாமே, ஆனால் நம்ம அதையெல்லாம் செய்யறதே இல்லை. அன்புக்குரியவர்களே, மையம் முஸ்லிமின் யாத்திகாப்பில் இருக்கிற போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வெளியே போகிறார்கள். என்னங்க யாத்திகாவை விட்டுட்டு வெளியே போறீங்களே? என் சமூகத்திற்கு தேவை இருக்கிற போது யாத்திகாவை, யாத்திகாப்பை விட முஸ்லிம்களின் தேவை இருக்கிற போது வெளியே செல்வது சிறப்பு. அது 1000 யாத்திகாப்பை விட சிறந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர், அப்ப அந்த முஸ்லிம்கள் வாடிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு உதவி செய்யுதல் இருக்கிறதே, அப்படி உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிற சொர்க்கம் தாருசலாம். 4வது யார் இருப்பார்கள் தாருசலாத்திலே? மையப்சு சலாம். சலாத்தை யார் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், புரிந்தவர்கள், புரியாதவர்கள், எல்லோருக்கும் யார் சலாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். சலாம் சொல்றது எவ்வளவு கஷ்டம், யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லலாமே. யார் உலகத்திலே சலாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹினுடைய வரலாறை எழுதுவார்கள். 27 வருஷமா மாலிக் இப்னு தீனாருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சான். நஃப்ஸ்ண்டா என்ன, அக்கல்டா என்னன்னு சந்தேகம் இருந்துச்சான். 27 வருஷமா நஃப்ஸ்ண்டா என்ன, அக்கல்டா என்ன, அக்கல்டா அறிவு, நஃப்ஸ்னாக்கா ஆசை. 27 வருஷம் சந்தேகம். ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிறான் ரோட்ல. அந்த பையனை பார்த்த உடனே மாலிக் இப்னு தீனார் சலாம் சொல்லலாமா வானாமான்னு நினைச்சாங்களாம். சின்ன பையனுக்குலாம் நம்ம சொல்லுவோமா? 5-6 வயசுல ஒரு 7 வயசு பையன் சலான் சொல்லாமா வானாமா சலான் சொல்லாமா? ரசூலுல்லா சொல்ல சொல்லிட்டாங்க, தெரிஞ்சவன் தெரியாதவன் சின்னவன் பெரியவன் பார்க்காத சொல்லுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் அந்த சின்ன பையன் போய் சொல்ல, அவன் அலைக்கும் சலாம் யா மாலிக்கும் தீனார்னா. அவர் அந்த ஊருக்குள்ளே இப்ப தான் புதுசா வர்றாரு. என்னடா இந்த 7 வயசு பையன் பேரை சொல்றானே, ஆச்சரியமா இருக்கே, ஏதோ வித்தியாசமான ஆற்றல் படைத்தவர் போல் தெரிகிறது என்று நினைத்து கொண்டு மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, தம்பி எனக்கு 27 வருஷமா ஒரு சந்தேகம், இந்த நஃப்ஸ்ண்டா என்ன, அக்கல்டா என்னன்னு தெரியாம இருக்கு தம்பி. அந்த பையன் சட்டுன்னு பதில் சொன்னா, என்ன பார்த்த உடனே சலான் சொல்லாமா வானாமா சலான் சொல்லாமா வானாமா என்று நினைச்சீங்களா? இதுக்கு பேருதான் நஃப்ஸ். பெருமானார் சொல்லிட்டாங்க சொல்லிடுவோம்னு முடிவு செஞ்சீங்களா இல்லையா? இதுக்கு பேருதான் அக்கல். முடிவு செய்வதற்கு முன்னால் நஃப்ஸ் பாடுபடுத்தும், முடிவை அக்கல் உருவாக்கும். சொல்லுவார்கள் மாலிக் இப்னு தீனார், ஒரு சலாம் எனக்கு 27 வருஷ பிரச்சனையை தீர்த்தது என்கிறார்கள். ஒரே ஒரு சலாம் இல்லையா? போகும்போது ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும், அதுக்கப்புறம் அறிமுகமாயிருவாங்க. அதுக்கு பிறகு சலாத்தினால சம்பந்தியான ஆள் உண்டு, சலான் சொல்லி சம்பந்தியான ஆள். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் பேச ஆரம்பிப்பாங்க, என் வீட்டுல பொண்ணு இருக்கு, என் வீட்டுல மாப்பிள்ளை இருக்கு, முடிஞ்சு போச்சு கதை. அன்புக்குரியவர்களே, தாரு சலாமிலே 4 பேர்கள் இருப்பார்கள். யார் அந்த 4 பேர்கள்? அன்புக்குரியவர்களே, யத்தீம்களை பராமரிப்பவர்கள், விதவைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், தேவையுள்ள முஸ்லிம்களுக்காக வேண்டி புறப்பட்டு உதவக்கூடியவர்கள், தெரிந்தவர் தெரியாதவர் அத்துணை பேர்களுக்கும் சலாத்தை சொல்பவர்கள். 3வது ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்துக்கு பேர் ஜன்னாத்தே அதுன். அதுன் என்ற சொர்க்கம், இந்த அதுன் என்ற சொர்க்கத்திற்குள்ளேயும் 4 பேர் இருப்பார்கள். யார் அந்த 4 பேர்? இந்த சொர்க்கத்துக்குள்ள நம்ம போக முடியுமான்னு கற்பனை பண்ணிட்டு தான் உட்காரணும். முதல்ல முகில்லுல் கலாம், பேச்சு கம்மியானவர்கள் இருப்பார்கள், பேச்சு குறைந்தவர்கள் இருப்பார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஞானின்னு பட்டம் கொடுத்ததுக்கு காரணம் அவங்க பேசியதில்லை, அதிகமாக பேச மாட்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், உருக்கு சட்டை புதிதாக ஒரு வித்தியாசமான அமைப்பில் செய்து வைத்திருக்கிறார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மனம் சொல்லுகிறது, இது என்னத்துக்கு செஞ்சு வச்சிருக்கிறார் கேட்கலாமே. ஆனால் லுக்மான் நினைத்தார்களாம், தேவையில்லாமல் எதற்கு கேட்க வேண்டும், அப்படி கேட்டு நம்ம வாங்க போறோமா, அல்லது கேட்டதுனால நமக்கு ஏதாவது பயன் இருக்கா, தேவையில்லைன்னு பேசாம உட்கார்ந்துருக்கிறாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இவங்க பார்க்கிற பார்வையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது உருக்கு சட்டை, போர்க்களத்திற்காக இதை நான் பயன்படுத்துவேன், ஒரு சட்டையை 600 திருகத்திற்கு இருப்பேன், 200 நான் வைத்துக் கொள்வேன், 200 ஏழைகளுக்கு கொடுப்பேன், 200 உறவுக்காரர்களுக்கு கொடுப்பேன். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் பேசாமலேயே இவ்வளவும் கிடைத்து விட்டது என்கிறார்கள். ஒண்ணுமே பேசல, இது என்னன்னு கேட்கவே இல்லை, ஆனாலும் அவசியமானது அத்தனையும் காதுக்கு வந்துவிடும், நீ பேச தேவையில்லை என்கிறார்கள். அவசியமான அத்தனையும் உன் காதுக்கு வந்துவிடும், நீ தேவையில்லாமல் பேசாதே. பெருமானார் பேசிய பேச்சுக்கள் அத்தனையும் கணக்கிடப்பட்டிருக்கிறதே,
இல்லையா? தேவையை விட தாண்டி பெருமானார் பேசியதாக வரலாறே இல்லை. தர்க்குமாலா யானை, தேவையில்லாததை பெருமானார் ஒரு காலத்திலும் பேசியதில்லை, நம்ம தேவை உள்ளதை ஒரு காலத்திலும் பேசியதில்லை. என்ன வித்தியாசம்? அல்லாஹு அக்பர். அப்ப முக்கில்லுல் கலாம், பேச்சு கம்மியாக யார் இருக்கிறாரோ அவர் செல்லுகிற சொர்க்கம் ஜன்னத்தே ஆதன். இரண்டாவது முக்கில்லுல் மனம், தூக்கம் குறைவானவர். அதனால தூக்கம் வராத ஆளுகள்னா அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. தூக்க குறைவானவர்ண்டா, இரவு முழுக்க இபாதத்தில் இருப்பவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் சஹாபாக்களின் நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, தத்த ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஹ், என்ன அழகான வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், அவர்கள் தூங்கினாலும் அவர்களுடைய விழா எலும்பு விடாதாம், எழுப்பி விடுமாம். அவர்கள் உறங்கினாலும் விழா எலும்பு விடாதாம், எழுங்கள் தொழுங்கள் என்று அவர்களை உசுப்புமாம். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஹ், யதூன ரப்பஹும், தன்னுடைய ரப்பை அவர்கள் அழைத்துக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அழகாக சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு அப்படி இல்ல, இல்ல இல்லையா? என்னைக்காவது தஜ்ஜாஜா ஜுனூபுகம் வந்திருக்கா? விழா எலும்பு எழுப்பி இருக்கிறதா? நல்ல தூங்குவார் சகர நேரத்தில்தான். மாஷா அல்லா, பெருமானார் சொன்னார்களே, சகர நேரத்திலேதான் சைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். யார் எந்திரிக்கலையோ காதலையே ஒண்ணு கழிக்கிறான். நிறைய பேர் அதை தாங்கி சுமக்கிறார்கள். நாமெல்லாம் அப்படி இல்லை, நம்மெல்லாம் தகஜிக்கு எந்திரிக்கிறோங்க இல்லையா? நான் வேற சொல்றேன், என்ன நான் போகணுமா இல்லையா? பண்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, முக்கில்லுல் மனம். அல்லாஹு அக்பர். பிலால் ரலியல்லாஹுவின் வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்தால், பிலால் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா இரவு உறங்கியதாக வரலாறே இல்லை. அல்லாஹ்விடத்திலே அழுவார்களாம். ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே அழுவதை பெருமானார் கேட்டு ஆனந்தமடைகிறார்கள். யா அல்லாஹ், என்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய இந்த அபூபக்கருக்கு, பிலால் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், என்னை இந்த உலகத்திற்கு உரிமை விட்டு அறிமுகப்படுத்திய அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு எட்டு சொர்க்கத்தின் வாயிலையும் திறந்து வை, அதில் என் தோழர் அபூபக்கர் செல்வதை நான் பார்த்து ரசிக்க வேண்டும் கேட்டாங்க பிலால் ரலியல்லாஹு. இரவு முழுவதும் கேட்டார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப யாருக்கு முக்கில்லுல் மனம்? மூணாவதாக முக்கில்லு தாம், சாப்பாடு யாரு கம்மியா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தான். இப்ப பாய்மார்கள் போக முடியுமான்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும் இல்லையா? ஒரே எல்லா வகையான பிரியாணியும் மாஷா அல்லாஹ், வகை வகையாக ரால் பிரியாணியில இருந்து வால் பிரியாணி வரைக்கும், மாட்டு வால்ல நம்மால் பிரியாணி செய்யறான், ஒன்னையும் விடல. அப்ப முக்கில்லு தாம், உணவு குறைவானவர்களை ஜன்னாத்தை அதுவும் தேடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கலாம். அன்புக்குரியவர்களே, தாத்து ரிக்கா போர்க்களம், 1200 பேர், கடுமையான பசி, இருக்கிறது ரெண்டு பேர் சம்பளம், வெறும் ரெண்டு பேர் சம்பளத்தை வச்சு 1200 பேர், ஒருத்தர் வாயில தூப்பிட்டு இன்னொருத்தர் கொடுப்பாராம், அவர் இன்னொருத்தர் கொடுப்பாராம், இப்படியே 18 நாட்கள். இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், 18வது நாள் இவர்களின் பொறுமையை பார்த்த ரபுல் ஆலமீன் அம்பர் என்ற மீனை கொடுத்தான். அந்த மீன் எவ்வளவு பெருசுன்னு சொன்னா, இவங்க 1200 பேர் சாப்பிட்டுட்டு அதனுடைய முள்ள நட்டு உள்ள ஒட்டகத்தை ஓட்டினாங்களாம். முக்கில்லு தாம், உணவு ரொம்ப குறைவாக. அல்லாஹு அக்பர். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அறிவிக்கிறார்களே, நாம் எல்லாம் அறிந்ததுதானே, ஹந்தக் போர்க்களம் அகல் போர், 30 பேர் சேர்ந்து 40 மூலம் தோன்றணும், அகல் போர், வயிற்றுல ஒண்ணு இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு சகாபி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சிம்பாலிக்கா தூக்கி அப்படி காட்டினாரா ரசூலுல்லாஹ்? நாயகமே, கல்ல கட்டிருக்கேன், கடுமையான பசி, பேச்சு வல்ல லேசா காட்டுறாரு. அங்கிருந்து பெருமானார் தான் வைத்த காட்டினாங்களாம், ஜுப்பாவை தூக்கி மூணு கல் வச்சு கட்டியிருந்தாங்களாம். அந்த சகாபிக்கு பேச்சே வல்ல. இதை பார்த்துக்கிட்டே இந்த ஜாபிர் அலி அல்லாஹு தஆலா நேரா வீட்டுக்கு போய், என்னென்ன வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுங்க, மனைவி எடுக்கிறாங்க, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது, கொஞ்சம் கோதுமை, எத்தனை பேர் சாப்பிடலாம், 5 பேர் சாப்பிடலாம். நேரா ஜாபிர் அலி அல்லாஹ் ஒரு முடிவு பண்ணிட்டு வர்றாங்க, சாப்பாட்டு கூப்பிடுறதா தான் முடிவு பண்ணுவோமா இல்லையா? முடிவு பண்ணிட்டு வர்றாங்க. சரி, ஜாபிர் அலி அல்லாஹ் நினைக்கிறாங்க, நான் ஒன்னு, ரசூலுல்லாஹ் ஒன்னு, அந்த பசியா இருக்கிற சகாபி மொத்தம் 3 பேர், எஸ்டா 2 பேர்த்த கூப்பிட்டுக்கலாம். பெருமானாரின் காதோடு காதாக வந்து, நாயகமே, நீங்கள் பசியாக இருப்பதை, அவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், நம்ம 3 பேர் ஓகே, என்ன 2 பேர்த்த கூப்பிடுங்க நாயகமே. பெருமானார் ஒன்னும் பேசல, பிலால் ரலி அல்லாஹ் கூட்டுவாங்க. சரி, 4வது ஆள் பிலால் முடிவு பண்ணி பிலால் ரலி அல்லாஹ் கூட்டிட்டு வர பெருமானார் சொன்னார்கள், பிலால் அன்ட அன்டா சௌதா,
நீ தான் சத்தத்தால் உயர்ந்தவர் பாங்கு சொன்ன அரிசி வரைக்கும் கேட்கும். அதனால பிலால் எல்லோருக்கும் சொல்லுங்கள், 500 பேர் இருக்கிறாங்க, ஜாபீர் வீட்டில் இன்றைக்கு விருந்தாம் சொல்லுங்கள். ஜாபீர் அலி எல்லாம் தடுமாறி போயிட்டாங்க. ஏன்னா காது சில நேரத்தில் சாப்பிடாம இருந்தா பஞ்சடைச்ச மாதிரி இருக்கும், சொன்னதெல்லாம் கேட்காது. நாம 5 பேர்னு சொன்னது 500 விளங்கிருச்சோ ரசூலுல்லாவுக்கு. நாயகமே வீட்டில் 5 பேர்த்துக்கு தான் சாப்பாடு இருக்கு நாயகமே. பிலால் அழையுங்கள், பிலால் அலி எல்லாம் அழைக்கிறார்கள். எல்லாம் சாப்பிட்டு 2-3 நாள் ஆன கேச்சு, அப்ப எப்படி சாப்பிடுவாங்க? சாப்பாடு இருந்தா? அன்புக்குரியவர்களே, ஜாபீர் அலி எல்லாம் வீட்டுக்கு ஓடுகிறார்கள், 500 பேரோடு பெருமானார் வருகிறார்கள். என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லை. 500 பேர்களும் சாப்பிட்டார்கள். பெருமானார் அழைத்தார்கள், ஜாபீர் உன் உணவு அப்படியே இருக்கிறதா? இருக்கிறது நாயகமே, எங்களுக்கு அல்லாஹ் உணவளித்தான் என்றார்கள். எங்களுக்கு ரப்பு உணவளித்தான். ஒவ்வொரு விருந்திலும் அல்லாஹ்விற்காக யார் விருந்து கொடுக்கிறாரோ அந்த விருந்தில் அல்லாஹ் இப்படித்தான் பறக்க செய்கிறான் என்றார். அன்புக்குரியவர்களே, முக்கில்லு தாம், உணவே இல்லாமல் தாம் குறைவாக, உணவு குறைவாக உள்ளவர்கள் இருக்கிற சொர்க்கம் ஜன்னாத்தே அதுன். 4வது முக்கில்லு இஹ்திலாத்தில் ஆனாம், மக்களோடு சேர்ந்து அரட்டை அடிப்பது குறைவாக உள்ளவர்கள். எப்பயுமே அல்லாவோடு தனிமையா அவர் வேலை உண்டு, அவர் உண்டு. இன்னைக்கு அப்படி இருந்து அவரை பைத்தியம்ங்கிறான், தனியா போயிட்டு இருந்தாரு. இந்த ஆள் எவன் கூட சேர்றதில்லை, அது மாதிரி லூசா இருப்பார் போல தெரியுது. பேசிட்டு இருக்கிறான், தான் வேலை உண்டு தான் உண்டு இருக்கிறவங்க சமுதாயத்தால் ஒதுக்கப்படுகிறார்கள். முக்கிய இஸ்திலாத்தில் ஆனால் மக்களினுடைய தேவை குறைந்தவர் இருக்கிறாரே, இவர் இருக்கிற இடம் ஜன்னாத்தே அதுன். இப்ப ஜன்னாத்தே அதுல 4 பேர் இருப்பாங்க. யார் அந்த 4 பேர்? அன்புக்குரியவர்களே, தூக்கம் குறைவானவர், உணவு குறைவானவர், பேச்சு குறைவானவர், மக்களின் தொடர்பு குறைவானவர். 4வது சொர்க்கம் தாருல் குல்த். பெருமானார் சொன்னார்கள் அதிலேயும் 4 பேர் இருப்பார்கள் தாருல் குல்தில. யார் அந்த 4 பேர்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முக்ரிமுல் லைஃப், விருந்தாளிகளை சங்கைப்படுத்தியவர் இருப்பார். முக்ரிமுல் லைஃப், யார் உலகத்திலே விருந்தாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சங்கைப்படுத்துகிறார்களோ அவர்கள் இருக்கிற இடம் தாருல் குல்த். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், இன்னைக்கு விருந்தாளிகளினுடைய நிலை என்ன என்பதை நாமே எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வீட்டில் 2 வகையான விருந்தாளி வருவாங்க, ஒன்னு மனைவியை சார்ந்த விருந்தாளி, இன்னொன்று கணவனை சார்ந்த விருந்தாளி. இந்த மனைவியை சார்ந்த விருந்தாளிக்கும் கணவனை சார்ந்த விருந்தாளிக்கும் எப்படி விருந்து கொடுக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இல்லையா? மனைவியை சார்ந்து வந்தா மீன் எடுக்கலையா, கோழி எடுக்கலையா, முட்டை எடுக்கலையா, அது எடுக்கலையா, இது எடுக்கலையா? கணவனை சார்ந்த விருந்தாளி வந்தாக்க ஒரு நேரம் சாப்பாடு நல்லா கிடைக்கும் கண்டிப்பா, 2வது நேரம் லேசா செம்பு விழுகும், மரியாதையா போயிடணும் இல்லையா? அப்ப விருந்தாளிகளை இறைவனுக்காகவே விருந்து கொடுக்கிற பழக்கம். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு நினைவூட்டுகிற வரலாறு, இந்த விருந்தோம்பலை தூண்டுவதற்காக நினைவூட்டுகிற வரலாறு. அதனால இன்னைக்கு அல்லாஹ்வினுடைய கிருபையினால இந்த விருந்தோம்பல் பழக்கம் எங்கு அதிகமாக இருக்கிறதோ, பார்த்தா எங்க மதரசாவில் ஓதுற புள்ள ஒரு மிஸ்கின் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவன்கிட்ட இருக்கிற காசை வச்சு அவன் மிஸ்கினுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போறார். அல்லாஹு அக்பர், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த விருந்தாளிகள் இல்லையா, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவுகிற போது அவர்களுக்கு கிடைக்கிற இடம் தாருல் குல்த். பெருமானாரினுடைய பேரப்பிள்ளைகள் 3 பேர், ஹசன் அலி அல்லா, உசேன் அலி அல்லா, அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலி அல்லா குத்தலா. 3 பேர் மக்காவுக்கு வந்துட்டு மதீனாவுக்கு போறாங்க. போற வழியில கடுமையான பசி, பக்கத்தில் பார்த்தா ஒரு குடிசை வீடு தெரியுது. அங்க போய் சொன்னாங்க, நாங்க ரசூலின் குடும்பம், கடுமையா பசிக்குது, என்ன செய்யறதுன்றே தெரியல. உடனே நீங்க ரசூலின் குடும்பமா? உள்ள இருந்த அந்த கிழவி அம்மா வேகமா வந்து ஆட்டை அறுத்து சாப்பாடு போட்டு அனுப்பிச்சாங்க. சாயந்தரம் கிழமை வர்றாரு. பொதுவாகவே ஆம்பளை வந்தோடனே அப்படி லேசா உள்ள சுத்தி பார்ப்பான், இது ஆம்பளைகளுடைய பழக்கம், வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரமாட்டான். அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு ஆட்டை காணோம், வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்க ஆடு, இல்ல ரசூலின் குடும்பம் யாரோ வந்தாங்க அவங்களுக்கு அறுத்து கொடுத்துட்டேன். கிழமை ஆடு ஆடுன்னு ஆடுறான், இந்த ஆட்டை வச்சுதான் இந்த வருஷம் இந்த மாதத்தையே ஓட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இதை வித்து நீ வாட்டுக்கு விருந்து கொடுத்துட்டேன்டாக்கா. அந்த அம்மா ஒன்னும் பேசல, கொஞ்ச நாள் ஆச்சு, மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போய் ஏதோ வியாபார நோக்கமாக கிழவனு கிழவி மதீனாவுக்கு போனா பாத்துட்டாரு, ஹசன் அலி எல்லாம் பாத்துட்டாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டு போய் எனக்கு விருந்து கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்கள், வீட்டுக்கு அழைத்து சேர்ந்து விருந்து கொடுத்து 1000 ஆடு 1000 திருகம் கொடுத்தாங்களாம். 1000 ஆடு 1000 திருகம் இத பார்த்த ஒண்ணு அந்த கிழவி அந்த கிழவன், ஐயா அன்னைக்கு ஒரு ஆட்டுக்கு அந்த ஆடு ஆடுன்னு என்னுடைய உள்ளத்தை பார்த்து அல்லா 1000 கொடுத்துடாம் பத்தியா. இந்த அசன் அலி அல்லா குத்தலா தம்பி உசேன் அலி அல்லா அனுப்பிச்சாங்களாம், அவங்களும் பார்த்துட்டு ஆ நமக்கு உணவு கொடுத்த பெண்மணி வந்திருக்கிறார்களே, 1000 ஆடு 1000 திருகம், 2000 ஆடு.
இந்த கிழவன அந்த கிழவி ஒரு லுக்கு, ஐயா அன்னைக்கு என்ன போடு போட்ட, என்ன என்னை கஷ்டப்படுத்தின, என் ரப்பு 1000 பத்தாதுன்னு 2000 கொடுத்துட்டான் பாத்தியா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்துல்லா இப்னு ஜாபர் அலி எல்லாம் அனுப்புனாங்களாம். அவர் பார்த்துட்டு ஆனந்தத்துல 2000 ஆடு 2000 திரும்ப கொடுத்தாங்களாம். இந்த கிழவி கேட்டுச்சா, அவங்க எல்லாம் 1000 தான் கொடுத்தாங்க, நீங்க 2000. நான் 2000 கொடுத்தா தான் அவங்க 1000 கொடுத்த நன்மையை பெற முடியும். அவங்க ரசூலின் நேரடி பேரர்கள், அதனால நான் 2000 கொடுத்தேன். அந்த கிழவி கிழவன் சொல்லுச்சு, என்னுடைய மனதை பார்த்து, மனம்தான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல, கொடுக்கிற நேரத்தில் மனம்தான் ரொம்ப முக்கியம். அல்ல அதைத்தான் பார்க்கலாம், என் மனசை பார்த்து அல்ல, நான் கொடுத்த நேரத்தில் என் மனதை பார்த்து என் ரப்பு இந்த உலகத்திலேயே 4000 கொடுத்து விட்டான், நாளை மறுமையில் எவ்வளவு கொடுப்பான். விருந்தோம்பல், முக்ரிமுல் வைஃப், விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிற இடம் தாருல் குல். இரண்டாவது முக்ரிமுல் வாலிதைன், பெற்றோர்களை தங்கிப்படுத்தக்கூடியவர்கள், அவர்களின் மனம் நோகாமல் நடப்பவர்கள். நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு எழுதுவார்கள். உலக சக்கரவர்த்திக்கு உலகத்தில் நடக்கிற எதுவுமே ஆச்சரியமா தெரியாது இல்லையா? உலக சக்கரவர்த்தி அவங்க அவங்க அல்லாட்ட கேட்டாங்களா, யாரா ஒரு ஆச்சரியமான பொருளை நான் பார்க்க வேண்டும் நாங்களாம். யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தையே ஆட்சி செய்த சுலைமான் கேட்கிறார்கள், நான் அதிசயமாக ஒன்றை பார்க்க வேண்டும். அல்ல கடலுக்கு போனான், கடலுக்கு போனா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஜின்களை வைத்து, இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்களில் ஒரு வகையான ஜின்ன வச்சு, உள்ள இருக்கக்கூடிய கடலுக்குள்ளே ஒரு மாளிகை ஒரு அறை கொண்டு வந்து மேல வைக்கிறாங்க. கடலுக்குள்ள உள்ளே பார்த்தால் ஒருவர் வணங்கி கொண்டிருக்கிறார், உள்ளே ஒருவர் வணங்கி கொண்டிருக்கிறார். இவங்க சலான் சொல்லி, எவ்வளவு நாளா நீங்க அல்லாவை வணங்குறீங்க? 1400 வருஷமா வணங்கிட்டு இருக்கிறேன். 1400 ஆண்டுகளாக வணங்குகிறீர்களா? இந்த ஆற்றல் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? உணவு எப்படி? பானம் எப்படி? பரிசியா சொல்றார், இந்த ஆற்றல் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம், தாய் தகப்பன் இருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு நான் ஹிதுமத்து செய்தேன், என் பெற்றோர்களை உயர்வாக நான் மதித்தேன், தாய்க்கு என்ன வேணும் தகப்பனுக்கு என்ன வேணும் தேடி தேடி நான் அவர்களுக்காக உதவி செய்தேன். அவங்க மௌத்தா போகும்போது எங்க அம்மா கேட்டாங்க, யாருலா யாரும் பார்க்காத இடத்திலே என் பிள்ளையை நீண்ட காலம் வாழ வைத்தாங்க. அம்மா கேட்டாங்க, யாரும் பார்க்காத இடத்துல என் புள்ள நீண்ட கால வாழணும். எங்க அத்தா கேட்டாரு, யல்லா அந்த நீண்ட நாள் வாழும் உன்னுடைய வாழ்க்கையின் இபாதத்தாக, உனக்கான இபாதத்தாகவே இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அதனால யாரும் பார்க்காத கடலுக்குள்ள வச்சு அல்ல 1400 வருஷமா என்னை இபாதத்து செய்ய வைத்திருக்கிறார். பெற்றோர்களை மதித்தவர்களுக்கு பெற்றோர்கள் கேட்பதெல்லாம் இந்த பிள்ளைக்கு கிடைக்கும். அவ்வளவு ஆற்றல் முக்ரிமுல் வாலிதைன். மூணாவது யார் இருப்பா? அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, முக்ரிமுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரருக்கு யார் உபகாரியாக இருக்கிறாரோ, அவங்களை யார் தங்கை செய்கிறார்களோ, அவர்களுக்கு உள்ள சொர்க்கம் தாருல் குல். இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கு அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி தஆலாவினுடைய வீடு 40,000 தீனார் தான் பெறும். ஆனா 80,000 தீனாருக்கு நான் வாங்குகிறேன் என்றாராம் ஒருவர். அப்துல்லாஹி இப்னு முபாரக்கினுடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு, 40,000 தீனார் பெற வேண்டிய வீட்டை 80,000 தீனாருக்கு ஒருத்தர் வாங்குறாரு. அவங்க வீட்டை இல்ல, பக்கத்து வீட. என்னங்க 40,000 தீனாருக்கு பாருமா 80,000 கொடுத்து வாங்குறீங்களே? இல்லை, பக்கத்து வீடு அப்துல்லாஹி இப்னு முபாரக்கின் வீடு, அதனால் வாங்குகிறேன். அவர் பக்கத்து வீட்டுக்காரரோடு நடக்கிற முறை எப்படி? அன்புக்குரியவர்களை, பக்கத்தில் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கணும்னு எந்த வீட்லயாவது ஆசைப்படுறாங்களா? இல்லையா? இந்த பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை முடியல, வீடு வீடு மாத்திரலாம் இருக்கிறார், தொல்லை தாங்க முடியல, எங்க பார்த்தாலும் இதே பிரச்சனை. முக்ரிமுல் ஜார். நாலாவதாக முக்ரிமுல் உலமா, அறிஞர்கள், அது எந்த வகையை சார்ந்த அறிஞர்களாக இருந்தாலும், ஆசிரியர்களை தங்கைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிற இடம். ஹாரூன் ரஷீத் மன்னர் அவருடைய மகன் கற்றுக் கொடுக்கிற ஆலிமுக்கு தண்ணீர் ஊட்டிக் கொண்டிருக்கிறார், ஜக்கில தண்ணி ஊத்திட்டு இருக்கிறார் ஒளிச்சியறதுக்கு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா பார்த்துட்டு வேகமா வந்தாங்களாம். அந்த அஜர்த்து பயந்து போயிட்டாரு, தண்ணி ஊத்துறத கண்டிச்சிருவாரோன்னு. வேகமா ஹாரூன் ரஷீத் பாதுஷா வந்து மகனை கண்டித்தார்களாம், என்ன வெறுமனே தண்ணீர் ஊட்டுகிறாய், காலை தேய்த்து கழுவு என்றார்களாம். காலை தேய்த்து கழுவு, உனக்கு கல்வியை கொடுத்தா தானவர், வெறுமனே என்ன தண்ணீர் ஊட்டுவதா கண்ணியம் என்றார்களாம்.
அப்ப முக்ரிமுல் உலமா நம்மை நமக்கு படிக்க வச்ச ஆசிரியர்கள் என்னைக்காவது போய் பார்த்திருக்கிறமா பேசியிருக்கிறமா? இப்ப நான்கு பேர்கள் தாருல் குல்தில் இருப்பார்கள். யார் அந்த நான்கு பேர்கள்? அன்புக்குரியவர்களே, விருந்தாளிகளை சங்கிப்படுத்தியவர்கள், பெற்றோர்களை சங்கிப்படுத்தியவர்கள், உலமாக்களை சங்கிப்படுத்தியவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்களை சங்கிப்படுத்தியவர்கள். அஞ்சாவது சொர்க்கத்துக்கு பேரு ஜன்னத்துல் மாவா. அற்புதமான சொர்க்கம் அது. ஜன்னத்துல் மாவாவினுடைய நிலைகளை சொன்னால் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். எல்லோரும் பறவைகளை போட்டு பறந்து கொண்டே இருப்பார்களாம். அந்த சொர்க்கம் மட்டும் வித்தியாசமான பச்சை நிற சொர்க்கம். எல்லோரும் பறவைகளாக பறந்து கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதுல யார் இருப்பாங்க தெரியுமா? நாலு பேரு. மல்லா எஸ்தும், உலகத்திலே வாழுகிற போது அடுத்தவனை திட்டாதவன் இருப்பான். வாழும்போது யாரையும் ஏசக்கூடாது, திட்டாதவன் இருப்பான், யாரையும் திட்டி வாழாதவன். இரண்டாவது யார் இருப்பார்? மல்லா எதில், அடுத்தவர்களை இழிவாக கருதாதவன் இருப்பான். மூன்றாவது யார் இருப்பார்கள்? மல்லா எலிம், யாருக்கும் அநீதி அளிக்காதவர்கள் இருப்பார்கள். பெருமானார் நாலாவதாக சொன்னார்கள், மையஸ்தம் சிக்மில் பூர்வத்தில் உஸ்தா, களிமாவோடு யார் உலகத்தில் வாழுகிறார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹுவை யார் பின்பற்றி வாழுகிறார்களோ, அவர்கள் இருக்கிற இடம் தாருல் ஜன்னத்துல் மாவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஆறாவது சொர்க்கம் சொல்கிறார்கள், தாருல் ஹைவான். இந்த தாருல் ஹைவானில் யார் இருப்பார்கள்? அதற்குள்ளும் நாலு பேர் இருப்பார்கள். யார் தெரியுமா? மையபுனில் மஸ்ஜித், பள்ளியை கட்டியவர் இருப்பார். உலகத்தில் ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துட்டாக்கா அவங்களுக்குள்ள இடம் தாருல் ஹைவான். இரண்டாவது மையுமிஇல் மஸ்ஜித், பள்ளியை யார் அலங்காரமாக, பள்ளிக்கு விளக்குகள் யார் ஏற்றுகிறார்களோ, பள்ளியை அலங்காரப்படுத்துகிறார்களோ, அவர்கள் இருப்பார்கள். மூன்றாவதாக மையத்ஸில் மஸ்ஜித், பள்ளிக்கு யார் விரிப்பு விரிக்கிறார்களோ, கூட்டுகிறார்களோ, அவர்கள் இருப்பார்கள். நாலாவதாக மையஸ்குனில் மஸ்ஜித், பள்ளியில் யார் தங்கி இருக்கிறார்களோ, பள்ளி புறாவாக. அவர் நேரம் போக மற்ற நேரமெல்லாம் பள்ளியே, நேரம் போக மற்ற நேரமெல்லாம் பள்ளி. இந்த நாலு பேர்களும் இருக்கிற சொர்க்கத்திற்கு பெயர் தாருல் ஹைவான். அடுத்து ஏழாவது சொர்க்கத்துக்கு பேர் மக்காதே சிதுக். பெருமானார் அதையும் சொல்லுகிறார்கள், இதற்குள்ளும் நாலு பேர் இருப்பார்கள். யார்? ராத்துல் கர், வாங்கின கடனை திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறானா இல்லையா? திரும்ப கொடுக்கிறான்ல, கடனை வாங்கிட்டு திரும்ப கொடுக்கிறான்ல, இவன் இருக்கிற இடம் மக்காதே சிதுக். ரெண்டாவது ஆயுதுல் மர்னா, நோயாளிகளை நோய் விசாரிப்பவர். போய் சொந்த பந்தம் நோய் வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்களை போய் நோய் விசாரிப்பவர் இருக்கிற இடம். மூன்றாவதாக மையஸ்தரில் அக்ஃபான், அனாதை பிணங்களுக்கு கஃபன் துணி வாங்கி கொடுக்கக்கூடியவர்கள். ஜீவ ஜோதின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல உண்மையிலே மனம் சந்தோஷமாக இருக்கிறது. எந்த அனாதை பிணமாக இருந்தாலும் போய் அடக்குகிறார்கள், ஜீவஜோதி அடக்குகிறார்கள். இப்படி எல்லாம் கேள்விப்பட்டு யார் அந்த ஜீவஜோதின் தேடி போனா? ரெண்டு இஸ்லாமிய இளைஞன். எவ்வளவு சந்தோஷம், ரெண்டு இஸ்லாமிய இளைஞன் அனாதை பிணங்களுக்கு துணியை வாங்கி வைத்திருக்கிறான், அடக்கம் செய்கிறான். பெரிய ஆள் ஒண்ணும் இல்ல, சும்மா பைக் பற்ற வச்சிருக்கிறாள். முஸ்தரி லக்வான். நாலாவதாக மையத்தபில் ஜனாயித், ஜனாதாவை பின்பற்றி சென்று அடக்குகிறார்களே, இவர்கள் இருக்கிற இடம் மக்காதே சிதுக். கடைசி சொர்க்க ஜன்னத்து நஈம்ல யார் இருப்பா? அல் முத்தஸத்திக், நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள். அஷாக்கிர், அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவன் இருப்பான். மூணாவது சொன்னாங்க சாபிர், அல்லாஹ் கொடுக்கிற சோதனையில் யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்கள் இருப்பார்கள். இல்லையா, கொடுத்தா ஒரு அல்ஹம்துலில்லா, கொடுக்கலன்னா ரெண்டு அல்ஹம்துலில்லா. நினைச்சத கொடுத்தா ஒரு அல்ஹம்துலில்லா, கொடுக்கலன்னா ரெண்டு அல்ஹம்துலில்லா. கொடுத்தது எனக்கு சந்தோஷம், கொடுக்கவில்லை என்றால் அவனுக்கு சந்தோஷம் இல்லையா? நான் பொறுத்து இருக்கிறேன் என்று என் ரப்பின் சந்தோஷம் என் சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, சாபிர். கடைசியில் நாலாவது கஃபுல் அதான் இபாதில்லா, இறைவனுடைய அடியார்களுக்கு நோவினை கொடுக்காதவர்கள் இருக்கிற சொர்க்கம். யாருக்கும் நோவினை கொடுக்காமல் இருக்கிறவர்கள் இருக்கிற சொர்க்கம் ஜன்னத்து நஈம். எட்டு சொர்க்கத்தையும் பெருமானார் சொன்னார்கள். அதற்குள்ளே நுழைகிற வழிகளையும் பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் என்ன வேண்டும்? இந்த எட்டு சொர்க்கத்திற்கும் சொந்தமான அமல்களை செய்து எட்டு சொர்க்கத்திலும் நுழைகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்துருவானாக.